வெல்கம் டு மெஜலன் மெஜல் அகாடமி. இந்த வீடியோவில் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் தி சைபர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்கு இல்லையா, எயித்துக்கு, அதனுடைய புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2 டேம் 3 ஃபார் சமச்சீர் கல்வி, ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசன்ட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம். ஏய், சே வெதர் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பாடத்தை ரெண்டு தடவை வாசிங்கன்னா எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறது கஷ்டமாக இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து திரும்பி போய் அங்கே பாடத்தை தேடவே கூடாது. 1. ஸ்ரீ ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன் டிவி. ஸ்ரீ அவனுடைய அதிகமான நேரத்தை டிவியில் தான் செலவிடுறா, சரியா தவறா? ஸ்ரீஸ் ஆண்ட் ஸ்டேஸ் வித் தம். ஸ்ரீயோட அத்தை இல்லை சித்தி அவங்க அவங்களோடய தங்கியிருக்காங்க, சரியா தவறா? சைத்ரா இஸ் ஸ்ரீஸ் ஸ்கூல் ஃப்ரெண்டு. சைத்ராங்கிறது ஸ்ரீயோட பள்ளி தோழி, உண்மையா பொய்யா? சைத்ரா கிஃப்டட் ஸ்ரீ எ நியூ கேமரா ஃபோன். சைத்ரா ஸ்ரீக்கு ஒரு புது ஃபோனை பரிசாக கொடுத்தாளா கொடுக்கலையா? ஸ்ரீ வென்ட் அலோன் டு த ட்ரெயின் ஸ்டேஷன் டு மீட் சைத்ரா. சைத்ராவை பார்க்கறதுக்கு ஸ்ரீ தனியாக போனாலா இல்லை யாரையும் கூட்டிகிட்டு போனாளா? எ ஃப்ராடு மிடில் ஏஜ்டு மேன் பிரிட்டன் டு பி சைத்ரா. ஒரு நடுத்தர வயசுள்ள ஒரு மனுஷன் சைத்ரா மாதிரி வந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தான். இது சரியா தவறா? போட்டிங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணலாமா? ஓகே. ஸ்ரீ ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன் டிவி இல்லை ஆன் கம்ப்யூட்டர், தேர்ஃபோர் இது வந்து ஃபால்ஸ். ஸ்ரீஸ் ஆன் ஸ்டேஸ் வித் தம், அவங்களோட தங்கியிருக்காங்க, அவங்கள அக்கான் கூப்பிடுவாங்க, அது ட்ரூ. சைத்ரா ஸ்ரீஸ் ஸ்கூல் ஃப்ரெண்டு இல்லை, அவள் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஷாட்டில் அறிமுகமான ஒரு பொண்ணு. சைத்ரா அதனால இது ஃபால்ஸ். சைத்ரா கிஃப்டட் ஸ்ரீ எ நியூ கேமரா ஃபோன். சைத்ரா ஃபோனை கொடுத்தாலா இல்லை கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன், தேர்ஃபோர் இட் இஸ் ஃபால்ஸ். ஸ்ரீ வென்டலோன் டு த ட்ரெயின் ஸ்டேஷன் டு மீட் சைத்ரா. சைத்ரா வந்துட்டு அக்காவையும் கூட்டிக்கிட்டு போனால் அதனால இது ஃபால்ஸ். எ ஃப்ராட் மிடில் ஏஜ்டு மேன் பிரிட்டன் டு பி சைத்ரா. ஆமாம், அப்படி தான் வந்து யாருன்னே தெரியாமல் ஒரு ஆள் வந்து சைத்ரா இது ஸ்ரீ அப்படின்னு கூப்பிட்டோன்னா பயந்து போயிட்டா, தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரூ. அடுத்தது போமா? நேம் த ஸ்பீக்கர். இதில் பாடத்தை நல்லா படிச்சுதான் திரும்பி அதான் யார் சொன்னது. டியூ டூ எனி திங் அதர் தேன் எயிட்டிங். சாப்பிட்றத வேற நம்ம பண்ணுறியா? ஆர் யூ ஃபீலிங் அன்வெல்? ஏன்னா உடம்பு உடம்பு சரியில்லையா? ஐ டோன்ட் ஹேவ் அ கேமரா ஃபோன். என்கிட்ட கேமரா ஃபோனே இல்லை. ஐ டோல்ட் யூ ஐ எம் 13, த சேம் எஸ் ஏஜ் அஸ் யூ. நானும் என்ன 13 தான் சொன்னேன்ல, உன் வயசு தான் எனக்கும். யூ ஆர் அ பிரேவ் பேர். நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப தைரியசாலிங்க. ரொம்ப ஈஸியில் எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? ஸோ டு யூ டூ எனி திங் அதர் தென் ஈட்டிங் எ ஃப்ரெண்டு. இப்போ தான் கோவப்பட்டுருவோம், ஸ்ரீ கோவப்பட்டுருவா அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இந்த சாப்பாடை பற்றி, நூடுல்ஸை பற்றி, சிக்கன் நூடுலை பற்றி அதை சொல்கிறதுனால தான் அது அந்த கேலியாக சொன்னதுனால கோவிச்சுப்பா, தே ஃபார் எ ஃப்ரெண்டு. ஆர் யூ ஃபீலிங் அன்வெல்? அப்போ வந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அக்கா தான் கேட்பாங்க உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு. ஐ டோன்ட் ஹேவ் அ கேமரா ஃபோன். என்கிட்ட கேமரா ஃபோன் இல்லைன்னு சேட் பண்ணும்போது சைத்ராட்ட ஸ்ரீ சொல்லுவாங்க. ஐ டோல்ட் யூ ஐ எம் 13, த சேம் எஸ் ஏஸ் ஜஸ் யூ. நான் எனக்கும் 13 வயசு தான். அந்த சைத்ராங்கிற அந்த கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். யூ ஆர் அ பிரேவ் பேர் அப்படின்னு சொல்கிறது இவங்க அப்புறம் தைரியமாக பிடிச்சிட்டு வந்தோன்னா அந்த போலீஸ் உமன் இருப்பாங்களே அவங்க தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது போமா? ஆன்சர் த ஃபாலோவிங் க்வெஸ்சன்ஸ். 1. வை டிட் ஸ்ரீஸ் பேரண்ட்ஸ் பை ஹர் அ கம்ப்யூட்டர்? எதுக்கு ஸ்ரீயோட பேரண்ட்ஸ் அவளுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க? இதை திரும்ப வழக்கம் போல் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்நேரம் எல்லாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். ஒய்ங்கிறது க்வெஸ்சன் வேர்டு, அதுக்கு தான் பதில் சொல்லணும். டிட் ப்ளஸ் பைங்கிறது வேர்பு, டிட் ப்ளஸ் பைங்கிறது பாஸ்ட் டென்ஸ், தெர்ஃபோர் ஆன்சர் எழுது ரெண்டு ஒன்றா சேர்ந்து பாட் அப்படின்னு மாறிடும். ஸ்ரீஸ் பேரண்ட்ஸ் தான் நமக்கு இதில் சப்ஜெக்ட், தெர்ஃபோர் சப்ஜெக்ட் ஸ்ரீஸ் பேரண்ட்ஸ் பாட் ஹர் அ கம்ப்யூட்டர் எதுக்காக அப்படிங்கிற ஒய்க்கு ஆன்சர். அதேமாதிரி அடுத்தது பாருங்கள், ஸ்ரீ டிட் ப்ளஸ் மேக் மெய்டு, ஸ்ரீ மெய்டு ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ கம்ப்யூட்டர் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வேர் த ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் கிவன் இன் தி ஸ்டோரி, தேர் ஃபோர் தி ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் கிவன் இன் தி ஸ்டோரி வேர். ஆக்சுவலாக இது ஆறு தான் கேட்கணும், ஏன் வேர்னு கேட்டது வேர் அப்படியே கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, செக் பண்ணலாமா? ஓகே. ஸ்ரீஸ் பேரண்ட்ஸ் பாட் ஹர் அ கம்ப்யூட்டர் எதுக்கு? அஸ் தே வாண்ட் ஹர் டு லேர்ன் கம்ப்யூட்டர். அவ வந்து கம்ப்யூட்டர் கத்துக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டதுனால கொடுத்தாங்க. வெரி குட். ஹவ் டிட் ஸ்ரீ மேக் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ கம்ப்யூட்டர்? ஸ்ரீ மேடு ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நெட் ஆன் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நெட் மூலமாக தான் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நெட் ஆன் த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். வாட் வேர் தி ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் கிவன் இன் தி ஸ்டோரி, தி ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் கிவன் இன் தி ஸ்டோரி வேர் அப்படியே சொல்லிட்டு, வாட் playing games, finding information for the projects, sending emails and chatting அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம. ஓகேயா? அடுத்தது போமா? How did Shree's aunt save Shree from the man who pretend to be Chaitra? அந்த மனுஷன் ஸ்ரீ மாதிரி என்ன இப்போ சைத்ரா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தானே அவன்கிட்ட, அவன் வந்து எப்படி ஸ்ரீட்டேருந்து அவங்க ஆண்டி காப்பாற்றினாங்க? Therefore, எப்படி ஆகும்? ஸ்ரீஸ் ஆண்ட் சேவ்டு ஸ்ரீ ஃப்ரம் த மேன் ஹூ பிரிட்டன் டு பி சைத்ரா. என்ன பண்ணி அப்படின்னு எழுதணும். அடுத்தது என்ன? ஹவு டிட் த போலீஸ் ஃபைண்ட் த மேன் ஹூ பிரிட்டன் டு பி சைத்ரா? எப்படி கண்டுபிடித்தாங்க? த போலீஸ் ஃபவுண்ட் த மேன் ஹூ பிரிட்டன் டு பி சைத்ரா எப்படி அப்படின்னு சொல்லணும்.
எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? ஸ்ரீஸ் ஆண்ட் சேவ்டு ஸ்ரீ ஃப்ரம் த மேன் ஹூ பிரிட்டன் டு பி சைத்ரா பை கோயிங் வித் ஸ்ரீ. ஒன்று, ஸ்ரீயோட போனாங்க ஸ்டேஷனுக்கு. ரெண்டு, இன்ஃபார்மிங் த ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னாங்க. மூணு, பீட்டிங் இம், அடி போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ரைட். இதில் நீங்கள் ஒன்று எழுதலாம், நீங்கள் வந்து இவ்வளோ எழுதலாம். பை கோயிங் வித் ஸ்ரீன்னு கூட ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அடல்ட் ஒருத்தர் கூட இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, how did the police find the man who pretended to be Chaitra? The police found the man who pretended to be Chaitra by going through Shri's computer. Shri's computer la oru manneram ponnu paathana avana yaarnu kandupidichitaanga appingiradha answer. D. Based on your reading of the text, list out the merits and demerits of using computer. இதை நம்ம படிச்சிருக்க பாடத்தை வச்சும் இன்னும் நமக்கு தெரிஞ்சதை வச்சும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்கா, மெரிட்ஸும் டிமெரிட்ஸ், நல்லதெல்லாம் என்ன கெட்டதெல்லாம் என்ன, ஒரு அஞ்சு அஞ்சு எழுத சொல்லியிருக்காங்க. மெரிட்ஸ் என்னது? சாட் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட நல்லா நம்ம அளவலாவிக்கலாம். ரெண்டு, இமெயில் மூலமாக என்ன கம்யூனிகேஷன் வேணாலும் அனுப்பிக்கலாம், கம்யூனிகேட் பை இமெயில். மூணு, பொழுது போகலனாக்கா கொஞ்சம் ப்ளே கேம்ஸ், கேம்ஸ் இருக்குது, கேம்ஸ் விளாண்டுக்கலாம். நாலு, டூ ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து எடுத்துக்கலாம், ஸோ அது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது போக கலெக்ட் இன்ஃபர்மேஷன், வேறு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு. இதெல்லாம் மெரிட்ஸு. டிமெரிட்னது, ஸ்பெண்ட் மோர் டைம் சேட்டிங், கடைசியில் படிக்கிறத விட்டுட்டு சேட் பண்ணிகிட்டே உட்காந்துருது, வீட்டில் திட்டு வாங்கிக்கிட்டே, தேர்ஃபோர் ஸ்பெண்ட் மோர் டைம் சேட்டிங், அது டிமெரிட்டு. அதர்ஸ் மிஸ்யூஸ் பர்சனல், நம்ம பர்சனல் டீட்டெயில் அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம், தேர்ஃபோர் அது அடுத்த மெரிட், டிமெரிட்டு. அப்புறம் என்னது? அடிக்டட் டு கேம்ஸ், கேம்ஸ் இந்த பப்ஜி கேம்லாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அடிக்ஷன் வந்துடும் கேம்ஸுக்கு. நாலு, வியூவிங் அன்வான்ட் சைட், சின்ன பிள்ளைங்க பார்க்க வேண்டாத சைட்லாம் வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஞ்சு, வாட்சிங் மூவிஸ் எல்லாரும், கடைசியில் சினிமா பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு படிக்கிறது இல்லை. இப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு டிமெரிட்ஸ். இது நான் எழுதியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. தேங்க்யூ.